நம்பரு கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜில்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே மனக்கவலை போக்கும் மகத்தான கொள்கை என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் பொருளாதார வசதி குறைவை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது அது பற்றிய கவலையை எப்படி போக்கிக் கொள்வது என்ற விவரங்களை நேற்றைய தினம் வரை பார்த்தோம் அடுத்து மனிதனுக்கு இருக்கிற கவலை என்னன்னு சொன்னால் அவனுடைய மனைவி மக்கள் அவனுடைய சொந்த பந்தங்கள் அவர்களுடைய கா செயல்பாடுகள் காரணமாக மனிதனுக்கு கவலை இருக்கிறது ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி அமையவில்லை என்று சொன்னால் அதை நினச்சி கவலைப்படுறான் தினமும் கவலைப்படுறான் மனைவி ச சரியாயில்லைன்னா தினசரி வீட்டுக்கு தானே போக வேண்டி இருக்கிறது அதை தவிர்க்க இயலாத ஒரு கவலையாக மனுஷனுக்கு இருக்கிறது அதே மாதிரி வாரிசுகள் குழந்தைகளை கொடுத்து விட்டு அந்த குழந்தைகள் வந்து தரதலைகளாக இருப்பாங்க உழைக்க மாட்டாங்க வேலைக்கு போக மாட்டாங்க பெற்றோர்கள் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் வீண்முறையும் செய்வாங்க சொல்லு கேட்க மாட்டாங்க இப்படிங்கிற மாதிரியான கெட்ட நண்பர்களுடைய சவகாசம் வைத்திருப்பாங்க உரிய நேரத்தில் வீட்டுக்கு வர மாட்டாங்க எங்கே போகிறேன்னு பதில் சொல்ல மாட்டாங்க இப்படிங்க இப்படி மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நம்ம பிள்ளைகள் சரியில்லையே இதை நினச்சி கவலைப்படாத பெற்றோர்கள் இருக்க முடியாது மனைவி நினைத்து கவலைப்படுவார்கள் பிள்ளைகளை நினைத்து கவலைப்படுவார்கள் கணவன் சரியில்லை என்றால் மனைவி கவலைப்படுவார் ஒரு கணவன் அமைந்து விட்டான் ஒழுங்காக வேலைக்கு போவதில்லை சம்பாதிப்பதில்லை கெட்ட பழக்கம் இருக்குது கெட்ட சவகாசம் இருக்குது இது மாதிரியாக இருந்து இருந்த தொழிலெல்லாம் நான் நாசமாக்கி விட்டான் இப்படிங்கிற மாதிரி ஒரு கணவனைப் பற்றி ஒரு மனைவிக்கு தெரியும் பொழுது அவங்களும் கவலைப்படுவாங்க காலமெல்லாம் கவலைப்படுற மாதிரி நிலைமை அதே மாதிரி சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பிக்கு பங்காளி துரோகம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவான் அண்ணனுக்குரிய தம்பி எடுத்துக்கிருவான் தம்பிக்கு உள்ளது அண்ணன் எடுத்துக்கிருவான் ஒரு தகப்பன் இறந்த பிறகு அந்த சொத்தை வந்து பாதி பேர் சுருட்டி கொள்வார்கள் இப்படிலாம் நடக்கிறது அப்போ இந்த மாதிரி சொந்த பந்தங்கள் உறவினர்களின் மூலமாக எல்லா மனிதர்களுக்கும் கவலை ஏற்படும் இந்த கவலை ஏற்படும் பொழுது அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது இந்த மாதிரி நமக்கு கணவன் சரியில்லை என்றால் நம்ம துர்பாக்கியசாலியா நமக்கு மனைவி சரியில்லை என்றால் நாம் துர்பாக்கிசாலியா நமக்கு பிள்ளைகள் சரியில்லை என்றால் அது எல்லாம் நம்மளை தண்டிக்கிறானா தண்டிக்கிறதுக்காக தான் அப்படி செய்கிறானா இந்த ஒரு அடிப்படை நமக்கு மனசில் விளங்கி கொண்டோமையானால் பெருமளவுக்கு கவலை வந்து குறைஞ்சிரும் முத்தாய்ப்பாக மறுமை நம்பிக்கை அது முழுசாக தொடச்சிரும் அப்போ இந்த விஷயம் நம்ம எடுத்து எப்படி எடுத்துக்கொள்வது என்று பார்த்தால் வழக்கம் போலவே எல்லா ந முன்னோர்களை எடுத்து பார்த்தோமேனால் இதே மாதிரியான கவலை எல்லாருக்கும் இருந்திருக்குது நம்ம சாதாரண மனிதர்கள் நம்மை போன்ற மனிதர்களுக்கு இந்த மாதிரி கவலை அல்லா தந்திருக்கான்னு நம்ம வருத்தப்பட்டோம்மையானால் அல்லாஹுடைய நபிமார்களுக்கு இதே மாதிரியான கவலைகள் இருந்திருக்கிறது ஒரு இறை தூதராக இருக்கிறாரு அவருடைய பிள்ளைகள் சரியாக இல்லைன்ட்டு வைங்க உணரும் பிள்ளைக்கு சொல்லியான்றாங்க அந்த பிரச்சார பணியை கூட எது பாதிக்கும் ஒரு நபியுடைய உறவினர்கள் சரியாக இல்லைன்னு சொன்னால் அவங்க தாவாக பாதிக்கும் அவங்களுடைய மனைவி சரியில்லை என்று சொன்னால் அவங்க தாவாக பாதிக்கும் அப்போ நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சாரத்தை பாதிக்கும் என்று இருந்தும் கூட நபிமார்களுக்கும் இப்படி நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறான் இப்போ நமக்கு அப்படி பாதிக்காது நம்ம என்ன தான் பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருந்தாலும் உன் பிள்ளையை திருத்தாதுன்னு சொன்னால் எடுபடாது அது நான் எங்கள் கையில் இருக்கின்னு போயிடலாம் ஆனால் இறைவன் ஒரு தூதர்ந்து நியமிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய சந்ததிகள் நல்லா இருக்கணுமா இல்லையா அவருடைய மனைவி மக்கள்லாம் அவருக்கு அனுசரணையாக அவருக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக அவருக்கு கவலை ஏற்படுத்தாதவர்களாக இருக்கணுமா இல்லையா இருந்தால் தான் அதை தவ பண்ண முடியும் முதல் மனிதர் ஆதமலைசலாத்திலருந்து வருவோம் சலாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் முதல் தூதர் அவங்க முதல் மனிதர் அல்லாஹ் வந்து தன்னுடைய கையால் ஆதமலைசலாத்தை படைச்சேங்கிறான் அவருக்கு வேண்டிய வசதிகளெலாம் செஞ்சு கொடுக்குறான் இறை தூதர் என்ற முறையில் அவர்கிட்ட உரையாடுகிறான் அதுபோக நபியாக உல பூமிக்கு அனுப்பி வைக்கும் பொழுது கூட என்ன செய்கிறான் நீ போ என்னிடமிருந்து உனக்கு நேர் வழி வரும் இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன் என்னிடமிருந்து உனக்கு வழி வரும் பவன் தவிய ஹுதாய பலாக அழகி மலாகும் யகசனும் என்னுடைய நேர்வழியை பின்பற்றினால் கவலை இல்லை சுக்கம் இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறான் இப்படி இருக்கும் பொழுது அவருடைய ரெண்டு பிள்ளைகளில் ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைய கொலை பண்ணுறான் இது அல்ல குரான்ல சொல்லி காட்டுறான் ஆதமலை சிலாத்துக்கு நிறைய பிள்ளைகள் தான் ரெண்டு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை அந்த சண்டை கூட என்ன சண்டை அது ஒரு ஆன்மீக சண்டை தான் வேறு வேறு மதங்களில் வேறு கதைகள்லாம் சொல்லுவாங்க அது என்ன சண்டை என்றால் இறைவனுக்காக வேண்டி ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க ஒரு அர்ப்பணிப்பு செய்கிறாங்க அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு அல்லாவுக்கு அவர் குர்பானி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது இறைவன் ஒப்புக்கொண்டான் என்று சொன்னால் அதற்கு அடையாளமாக நெருப்பு வந்து அது எரிக்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்வான் ஒன்றுமெல்லாம் வாய்க்கிருவான் அப்போ இறைவன் அதை ஏற்றுக்கொண்டான்னு ஒரு அடையாளமாக இருந்தது அதை ஒப்புக்கொள்ள சரியான எண்ணத்தில் அது குர்பானி கொடுக்கல சொன்னால் அது இறைவனால் ஏற்கப்படாது இது இறைவனால் ஏற்கப்படுறது ஏற்கப்படாதுன்னு தெரிஞ்சு போச்சுல இல்லை பிறகு எல்லாம் தெரியாமல் ஆக்கிட்டான் இந்த இதுக்கு பிறகுட்டான் இது தெரியவே கூடாது யாருடைய இதை ஏற்றுக்கொண்டோம் யாருடைய இது ஏற்றுக்கொள்ளலை என்பது அங்கே பார்த்துக்கணும் ஆக்கிவிட்டான் அல்ல இவங்க காலத்தில் அப்படி இருந்தது அப்போ அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான் ஆதமுடைய ரெண்டு மக்கள் அல்லாஹுக்கு இது கர்ரபாபி குர்பானின் ஒரு குர்பான் கொடுத்தார்கள் குர்பானு கொடுத்த உடனே ஒரு குப்பிலமின் அகதிகிமா ஒருத்தருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது உளமு யுத்த மின் அல்ல ஆகரி இன்னொருத்தட்டை ஏற்றுக்கொள்ளப்படலை அல்லாஹ் குரானில் என்ன சண்டையை சொல்கிறான்னு கேட்டால் அல்லாஹுக்கு ரெண்டு பேர் ஒரு வணக்கத்தை புரிகிறார்கள் ஒருத்தருடைய வணக்கத்தை ஏற்றுக்கிட்டான் அல்ல ஒருத்தருடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளலை இதுக்கு சண்டை வரலாமா இதுக்கு திருத்திக் கொள்ளணும் இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளலை உங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டான்னு தெரிய வந்தால் நான் என்னை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி கொள்ளணும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி நான் என்னை மாற்றி கொள்ளணும் திருந்திக் கொள்ளணும் இப்படி பாடம் படிக்க வேண்டிய நிலையில் இருந்த அந்த ஒரு மகன் என்ன செய்கிறாரு நான் ஏன் இதை ஏற்றுக்குறான் இதை எல்லாம் ஏற்றுக்கிறது அல்லா செஞ்சது அவன்கிட்ட சண்டைக்கு போகிறாரு அல்லா செஞ்ச ஒரு வேலைக்கு கூட பிறந்த சகோதரன்ட்டு சண்டைக்கு போய் அது எப்படி என்னுடைய இதை ஏற்றுக்கிறான் உன்னுடைய இதை ஏற்றுக்கிறது அவர் பதில் சொல்வார் இன்னம்மா எத்த கப்பல் மினல் முத்தகின் ஏன்ப்பா தக்குவா இறையச்சம் இருந்தால் தானேப்பா எல்லாம் ஏற்றுக்குறவான் உன்கிட்ட இறையச்சம் இல்லை அதை உண்டாக்கு அதை உண்டாக்கி உண்டாயி ஆனால் உனக்கும் ஏற்றுக்கிறோம் அல்லா என்று அவர் சொல்லுகிறாரு அது சொன்னவன அவருக்கு பிடிக்கல எப்படி நம்ம நம்ம இது ஏற்றுக்கிறோம்மா அவரு ஏற்றுக்கிறப்பட்டுச்சு இத்தனையும் பெரிய சமூகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்து மானம் போச்சுன்னு சொல்ல முடியாது அப்போ தான் மனித குழுமம் உற்பத்தி ஆகுது இவருக்கு இந்த ஒரு ரீசனுமே இல்லை ஒரு இவர் சண்டை போடுவதற்கு மான மரியாதைலாம் பார்ப்போம் பெரிய கூட்டத்தில் மான மரியாதை பார்ப்போம் ஒரு குடும்பம் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாம் நேரடி ஆதமடைய பிள்ளை அண்ணன் தம்பி மாறுவது தானே வேறு ஒரு குளம் வேறு ஒரு கோத்திரம் இருந்து ஏன் இது ஏற்றுக்கல உன் இது ஏற்றுக்கிட்டான் எனக்கு இப்படி முகத்தில் யார் முகத்தில் முடிக்கிறது இப்படி ஒரு ரீசனாவது இருக்குதா ஒன்றுமே இல்லை இப்படியான ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவன் என்ன செய்கிற கேட்டால் கூட பிறந்த சகோதரனை கொள்கிறான் எப்படி கொள்கிறான் அது சொல்கிற தவாத்துலஹூ கத்ல அஹிஹி தன் சகோதரனை கொலை செய்வது நல்லது என்று அவனுக்கு பட்டது அவன் நப்சு எப்படி காட்டுது இந்த மாதிரி இவனுடைய குறுப்பானியரில் ஏற்றுக்கிட்டான்னா இவனை போட்டு தள்ளணும் இப்படி முடிவெடுக்கிறான் அப்போ இந்த ஆதமலைச்சலாத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சலாக இருக்கும் இறை தூதராக இருக்கார் அவர் முன்னாடி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கமா நடக்கிறது அவர் எப்படி அதை உருவாக்கி வளர்த்துருப்பார் வேறு விதமான மனிதனுக்கு எடுக்கக்கூடிய போ பொழுதுபோக்கு ஒன்றுமே இருந்திருக்கு அது அப்போ தான் மனிதகுலம் பெருகுது எல்லாமே அழகான முறையில் அவரை இந்த மாதிரி சினிமா சினிமா காட்சி தான் கொலை பண்ண கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் இல்லை ஒன்றுமே இல்லை இதுதான் முதல் மனிதனுடைய விஷயமே கொலை செய்யணுங்கிற ஒரு கான்செப்ட் கூட அந்த வர்றது சான்ஸே இல்லை ஆனாலும் ஆதமலேசலாத்துடைய ஒரு மகன் ஒரு மகனை கொலை செய்கிறான் கொலை செய்துவிட்டு மினல் ஹாசரின் அவன் நஷ்டவாளியாக ஆகிவிட்டான்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் அஞ்சாவது அத்தியாயம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆகிய வசனங்களில் இந்த வரலாறை சொல்லி காட்டுக்கிறான் அப்புறம் என்ன செய்கிறான் அந்த அது கொலை செஞ்சுப்புட்டு அடக்கம் செய்கிற கூட தெரியல ஏன்னா முன்ன பின்னே கொலை நடந்து தான் அடக்கம் பண்ணியிருப்பாங்க மூத்து கூட நடக்கலைன்னு சொல்லப்போனான் மொ யார் சாகவும் இல்லை மனிதர்கள் கூட அப்போ தான் முதல் முதல் சாவு முதல் சாவே கொலையில் தான் முடிகிறது முதல் மரணமே கொலையில் முடிகிறது அப்போ என்ன செய்கிறது இதை எப்படி இந்த இந்த பாடி என்ன பண்ணுவது என்று தெரியாமல் முடிக்கிறான் அப்புறம் என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து காகத்தை அனுப்பி ஒரு காகத்தை அது போக வச்சு அது ஒரு குழியை தோண்டி அதை புதைக்கிறத காட்டி புதைச்சிடுறான்னு சொல்லி எல்லாம் என்ன செய்கிறான் அதை காட்டுறான் இன்னைக்கு கூட புதைக்க மாட்டேங்கிறாங்களே இயற்கை தானே செய்கிறாங்க இது தெரியாமல் இருக்கும்னு கேட்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு பரம்பரை பரம்பரையாக சொல்லித் தந்ததினாலும் உங்களுக்கு தெரிகிறது அது சொல்லிக் கொடுக்காமல் போனால் நிறைய பேர் தானே செய்கிறாங்க நிறைய பேர் கடல கடலை கட்டி கடலை போட தானே செய்கிறாங்க பலவிதமாக அந்த பாடி என்ன செய்கிறாங்க அப்புறப்படுத்துகிறாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவனுக்கு தெரியலை இந்த உடலை என்ன செய்கிறது அந்த காகத்தை அனுப்பின விஷயத்தையும் அல்லா என்ன செய்கிறான் சொல்கிறான் அப்போ வச்சுடுறேன் அந்த காகத்துக்குற அறிவு கூட எனக்கு இல்லாமல் போச்சு இப்படி ஆயிட்டனே என்று அவன் கவலைப்பட்டான் என்று அந்த சம்பவத்தை எல்லாம் முடிக்கிறான் இப்போ நம்ம கவனிக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ இது வந்து ஆதமலை சொல்லாமுடைய நிலையிலேருந்து பாருங்கள் அல்ல உங்கள் நிலையிலேருந்தே பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு புள்ள அப்படி உங்களுக்கு ஒரு ரெண்டு புள்ள ஒரு புள்ள ஒரு பிள்ளையை கொலை பண்ணிட்டான் இது எவ்வளோ பெரிய கவலை இதுக்கு மிஞ்சின கவலை இருக்கா அவன் அதை ஊர் சுற்றுறான் அது சுற்றுறான்னு சொன்னீங்களே அதெல்லாம் தப்பு தான் அது கவலை தான் இது எவ்வளோ பெரிய கவலை ஒரு தகப்பனுக்கு ஏற்படுற கவலையில் பெரிய கவலை தன் மகன் கொலைகாரன பிறகு தான் அப்போ ஒரு மகன் வந்து யாரை கொள்கிறேன் திறங்கியும் கூட பிறந்தான் ரீசன் இல்லாமல் கொள்கிறான் கொலகாரனாக இருக்கிற கூட சில ரீசன் இருக்கலாம் என் தங்கச்சியை கைப்பிடிச்சி தானால் கொண்டுட்டேன்னு ஒருத்தன் சொன்னால் கூட ஒரு உணர்ச்சியை தூண்டப்பட்டு கொண்டுட்டான்னு ஒரு ரீசன் ஏதாச்சும் ஒரு தூண்டுதல் இருக்கணும் ஒரு காரணமும் இல்லாமல் அற்பமான கா காரணமும் இல்லை சொல்லப்போனால் அநியாயமான முறையில் ஒரு உயிரை வந்து ஒருத்தன் கொலை செய்கிறான் அவன் ஆதமலேஸ்வலாத்துடைய மகனாக இருக்கிறான் அப்போ நம்ம நம்ம பிள்ளைகள் சரியில்லை மனைவி சரியில்லை அந்த மாதிரி கவலைகள் இருக்குமே ஆனால் முதல் மனிதரில் அல்ல அந்த கவலையோட நம்மளை கொண்டு வர்றான் முதல் மனி ஆதமலைஸ்வலத்துக்கு ஏன் இதை கொடுக்குறான்னு கேட்டால் நமக்கெல்லாம் பெரிய விஷயத்த கொடுத்து விட்டான் அப்படியே எங்கள் பிள்ளை சரியில்லைன்னு நீ கவலைப்பட்டின்னு அங்கே பாடுறா உங்கள் வாப்பாக்கு அதை அதை விட கவலை இருந்துச்சுங்கிறான்ல உங்கள் வாப்பா அந்த உங்கள் தந்தை ஆதமலேஸ்வலாத்துக்கு வந்து நீம்படுற கவலையை விட பெரிய இந்த மாதிரி கவலை நீ பட்டிருக்கிறியா ஓம்பிள்ள இந்த அளவுக்காக இருக்கிறான் என்ற அளவுக்கு தெரிஞ்சிங்க அவர் நல்லா தானே வளர்த்துருப்பாரு சில ஆளுக்கு புள்ள சரியில்லைன்னு அப்போ அப்போ சரியில்லை அதனால புள்ள சரியில்லைங்க அதெல்லாம் அங்கே சம்மந்தமாக கிடையாது அப்போ இந்த தகப்பனார் சரியில்லை ஆறு இவர் இவர் தானே வளர்த்திருக்காரு வளர்த்துருப்பார் நபி தானே எல்லா உடைய தூதர் தானே இவர் தப்பாக வளர்த்துருப்பாரா அவர் நல்லா தான் வளர்த்தாரு நல்லா தான் போதிச்சார் என்ன தான் அந்த விதின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எல்லா ஒரு சீல் அடிச்சிட்டான்னா அது அப்படி தான் காரணம் இல்லாட்டாலும் அப்படி தான் கொலை செய்யணும் முடிவு பண்ணிட்டான்னு சொன்னால் அவன் தான் செய்வான்ங்கிற அந்த தகுதி இருக்கிற விதி இருக்கு இல்லையா அதனுடைய அடிப்படையில் தான் இதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர இல்லாட்டி ஒரு காரணமே இல்லை கொள்வதற்கு எந்த ஒரு காரணம் இல்லாமல் இந்த கொலை நிகழ்கிறது என்று சொன்னால் அப்போ என்ன அர்த்தம் அல்லா அப்படி முடிவு பண்ணிட்டான் சரி விட்டுருங்க இப்போ என்ன பிரச்சனை அல்லா முடிவு செஞ்சதற்கு ஆதுமலை சிலாத்திர நிலைமை என்ன அவர் தாவா பண்ண முடியுமா எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்போ அந்த மாதிரியான ஒரு பெரிய மனக்கவலை முதல் மனிதர்லேருந்து ஆரம்பிக்கும் போல நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டால் பிள்ளைகள் அதுக்காக தருதலை விட சொல்லி சொல்லலை அது திருத்திருக்கு உள்ள செய்யுங்க என்னென்ன வழி என்று சொல்லி பாருங்கள் அதெல்லாம் சரி பண்ணுவதற்குரிய வழிமுறைகள்லாம் நிறைய இருக்கிறது அந்த வகையை வந்து உங்களுக்கு இஸ்லாம் வரும் குடும்பவியலுங்கிற தலைப்பில் தெளிவாக விளக்கியிருக்கிறோம் பிள்ளைகள் எப்படி சரி செய்வது மனவ மனைவியை கணவன் எப்படி சரி செய்வது மனைவி கணவனை எப்படி சரி செய்வது அவங்களுக்கு மத்தியில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் என்ன மாதிரியாக தீர்த்து கொள்வது என்பதை எல்லாம் குடும்பவியல்கிற தலைப்பில் ஒரு ரமலானில் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறோம் அந்த இது ஆன்லைன் பிஜே டாட் இனில் முழுமையாக அந்த வீடியோக்கள் கிடைக்கிறது அதை வாங்கி பார்த்து தீர்த்து கொடுறேன் தீர்த்து கொள்ற டாபிகேட்டும் வரல இந்த பிள்ளை சரியில்லாவிட்டால் எப்படி சரி செய்து கொள்வது அதுக்கு வரல கவலை இந்த கவலை வரும் எல்லா முயற்சி பண்ணுங்கள் பண்ணுனாலும் அவன் சரியாக வருவான் சரியாக வராமல் போவான் உங்களுக்கு கவலை இருக்கு இப்போ என் பிள்ளை சரியில்லையே அப்போ என்ன நினைக்கணும் புள்ள சரியில்லாமல் இருந்தால் அதை அதை ஆதரிக்கக்கூடாது அந்த கவலை எந்த மாதிரி போயிடக்கூடாது என்று சொன்னால் நம்மளை அல்லா தண்டிக்கிறோம் அப்போ ஆதமலை சார் தண்டிக்கிறானில்ல அவர் என்ன தப்பு செஞ்சுருக்க எல்லாம் தண்டிக்கிறான் அவர் தண்டிக்கிறக்காக இதை கொடுக்கல அப்போ நம்மளை தண்டிக்கிறான் நம்மளை சோதிக்கிறான் நமக்கு ஒரு முசீபத்தை இறக்கி விட்டுட்டான் அப்படி என்ன கிடையாது இது மறுமையை பாதிக்குமானால் பாதிக்காது பாதிக்கும்னு நினைச்சோம்னா ஆதமலை தான் பாதிக்கும் அவருக்கு பாதிக்காதுன்றால் நம்மளையும் பாதிக்காது அவருடைய பிள்ளை ஒரு குலகாரனாக இருந்தது வந்து அவரை பாதிக்குமா மறுமையுடைய வெற்றிக்கு எதையா தடையாக நிற்குமானா நிற்காது அப்போ நம்முடைய பிள்ளைகள் வந்து எவ்வளோ பாரதூரமான பிள்ளையோ மனைவியோ மக்களை சொந்தமோ பந்தமோ யாரோ பெரிய பாரதூரமான விஷயங்களை நமக்கு செய்து அல்ல ஊர் வெளியில் போய் செய்து அது வெளியே நமக்கு அதுக்கு எட்டி நமக்கு பெரிய ஒரு மன உறுத்தலை கவலை ஏற்படுத்துமையானால் நம்ம நினைத்து பார்க்கணும் ம மனித குலத்தினுடைய துவக்கமும் இப்படித்தான் இருக்குது நம்ம என்ன நினச்சி பார்க்கணும் இந்த கவலை கவலைங்கிறம மனிதகுலத்து ஆரம்பமே எப்படி இருக்கிறது கவலையில் தான் ஆரம்பிக்கிறது தகப்பன் வந்து பிள்ளையை நினைத்து கவலை ஆதமலை சிலாத்து முந்தி ஒருத்தன் போயிட்டானா இல்லையா பாப்பா இருக்கும்போது புள்ள போகிறது அதுவே ஒரு கவலை தானே அப்போ அந்த மாதிரி கவலையில் தான் மனித குலமே அல்லா தோங்கு தோக்கி காட்டியிருக்கிறான் இதை நினைத்து பார்த்தோமேனால் கவலை வந்து பஞ்சாப் பறந்து போயிடும் ஆதம் அலையாஸ்வல்லாத்தை விட்டுருவோம் அல்லாஹ்வுடைய படைப்புகள்லேயே அல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இப்ராஹிம் அலையாம் பலரும் சொல்லியிருக்கோம் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் தான் அல்லாவுடைய ஹலீலு குற்ற நண்பரு அல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா இப்ராஹிமை வந்து அல்லாஹ் நண்பராகவே ஆக்கி கொண்டான் அப்படின்ற அளவுக்கு அல்லாஹ் வந்து அவரை பாராட்டுறான் இதிப்தலா இப்ராஹிம ரப்பஹு கலிமாத்தின் ஃபத்தம் மகுன்னு பல சோதனைகள் மூலம் இப்ராஹிம் அல்லா சோதித்து பார்த்த பொழுது அத்தனையிலையும் அவர் தேறினார் உன்னோட ஒரு தோற்கலை அல்லாஹ் வச்ச எல்லா பரீட்சைகளையும் தேறியவர் யார் இப்ராஹிம் அலிஸ்லாம் தான் தேர்னாங்க அந்த மாதிரியான ஒரு இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் அல்லாவுடைய தூ தண்டு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன கவலை பாப்பாவை கொண்டு அது மகனை கொண்டு ஆதமலேசத்துக்கு கவலையா இவருக்கு தகப்பனை கொண்டு கவலை ஆதம அலேஸ்வர தகப்பனார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முதல் எதிரியாக வந்து நிற்கிறார் இவர் என்ன கொள்கையை சொல்கிறாரோ நல்ல விஷயத்தான் சொல்கிறாரு தப்பு தண்டா நம்ம பார்த்துருக்குறோம் பிள்ளைகள் தப்பு தண்டா செய்வாங்க தகப்பன் கண்டிப்பான்னு சொல்லி இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் இப்ராஹிம் அலிசல்லாம் வந்துக்கிட்டு இப்படிலாம் செய்யலாமாப்பா அறிவுரை தகப்பனுக்கு அறிவுரை சொல்கிறாரு பெரிய பாரதூரமான விவாதங்கள்லாம் அவங்களுக்கு மத்தியில் நடக்கிறது ஊட்ட விட்ட வெளியேற்றிடுறாரு ஊட்ட விட்டு வெளியே போயிரு என்று இப்ராஹிம் அலிசல்லாத்தை வந்து தகப்பனார் வெளியேற்றி விடுகிறார் அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு உறுத்தலை அவருக்கு ஏற்படுத்திருக்கும் நமக்கு பிள்ளை சரியில்லை தகப்பஞ்சு ஏதாவது ஒரு பிரச்சனை சரியில்லை நினைத்தோமே ஆனால் இந்த ஆதமலை அலைசலாத்திற்கு வந்து அவங்க தகப்பனார் இணக்கமான ஒரு அல்லாஹ் ஆக்கியிருக்கலாமா இல்லையா நல்லா நினைத்திருந்தானே ஆனால் அவருக்கு இணங்கி போகக்கூடிய ஒரு தந்தையாக ஆக்கியிருக்கலாமா இல்லையா சுலைமான் நம்பி தாவூது அலைசலாத் ஆக்கி வச்ச மாதிரி யாக்கூப் நபிக்கு யூசுப் நபி ஆக்கி வச்ச மாதிரி அந்த மாதிரி இவரை இணைஞ்சிருக்கலாம் அல்லா வந்து இருந்திருக்கலாம் அவர் தகப்பனாரே ஒரு நல்வழி பெற்றவராக இவருக்கு பக்கபாலமாக இருந்தவராக அல்ல ஆக்கியிருக்க நினைத்தால் ஆக்கலாம் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் மனுஷன்னா இப்படிப்பட்ட கவலையும் கொடுப்பேன் காசு பணத்திலையும் கவலை கொடுப்பேன் நோய் நொடியையும் கொடுப்பேன் பலவிதமான கவலைகளை கொடுப்பேன் எப்படியும் கொடுப்பேன் உங்கள் ரொம்ப குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீர்களோ அவர்கள் சரியில்லாமல் ஆக வைத்து அதை நினைத்து கவலைப்படக்கூடிய நிலையை நான் ஏற்படுத்துவேன் என்ற பாடத்தை சொல்லித்தருவதற்காகத்தான் இவ்வளவு நெருக்கமான இப்ராஹிமா இருந்தால் கூட அவருக்கு தகப்பனுக்கு நடந்த ஒரு மோதலை நம்ம பார்க்குறோம் பல இடங்கள்லாம் சோ அந்த வசனங்களை படித்தாலேயே எந்த அளவுக்கு அவங்களுக்கு மத்தியில் மோதல் இருந்து பார்க்கலாம் வயது கால இப்ராஹிம் அபிஹி ஆசர் இப்ராஹிம் நபி தந்தை ஆசர் இடத்துல சொல்கிறார் தத்தகு அசனாமன் ஆளிகா சிலைகளை நீ கடவுளாக ஆக்கி கொண்டிருக்கிறியா பாப்பாட்ட போய் சொல்கிறார் சிலைகள் வந்து கடவுளா என்று கேட்கிறார் இன்னி அராக்க ஒ கௌமக ஃபீல் அராலிமபின் உன்னையும் உன்னுடைய சமுதாயத்தையும் பகிரங்க வழிகேட்டில் இருப்பதாக நான் கருதுறேன் தகப்பனாரே நீ சரியான வழிகேட்டில் இருக்கிற சிலையை போய் கடவுளுங்கிறிய படைச்சவன கடவுள்னா பரவாயில்லை நீ சிலையை போய் கடவுள்னு சொல்கிற நீ வழிகேட்டில் இருக்கிற என்று அவர் தகப்பனாருக்கு பிரச்ச பிரச்சாரம் பண்ணுறார் இது ஆறு எழுவத்தி நாலில் இந்த வசனம் இந்த செய்தி இருக்கிறது இதே விஷயங்கள் வந்து இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழாவது வசனம் இருபத்தி ஆறு எண்பத்தி மூணாவது வசனத்திலும் இருக்கிறது இது எல்லாமே இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு செய்த போதனைகளும் அவங்களுக்கு நடந்த வாக்குவாதங்களையும் சொல்லக்கூடிய வசனங்கள் அப்போ இந்த அளவுக்கு இது பெரிய மன உறுத்தலுக்கு உள்ள ஒரு அளவுக்கு ஒரு பாதிக்கப்படுறார் இப்ராஹிம் நபி இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்கும் பொழுது இது காலிலே அபீஹி தகப்பனாருக்கு சொல்கிறாரு யா ஆபத்தி ஒன்று ஒன்றா ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்டாக புரிய வைக்கிறார் அவருக்கு தந்தையே லிம தாபுது மாலா எஸ்மாக செவி செவியேற்காத பார்க்காததை நீ ஏன் வணங்குற நீ வணங்குற ஒரு ஒரு கடை வணங்குற அது பார்க்க மாட்டேங்குது நீ கடவுண்டு ஒன்றை வணங்குற அதுக்கு வந்து செவி இல்லை கேட்க மாட்டேங்குது அப்போ கேட்காத பார்க்காத ஒன்றை நீ வணங்குகிற உலா யுகுனி அன்க செய்யா உனக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யாது அப்படியான ஒன்றை தந்தையை நீங்கள் வணங்கலாமா என்று வாப்பாட்டார் தகப்பனார்த்த பிரச்ச பிரச்சாரம் பண்ணுறார் மறுபடி சொல்கிறார் யா பத்தி என் அருமை தந்தையே இன்னி கஜா அணி இல்மி எனக்கு ஞானம் வந்து அல்லாவிடமிருந்து எனக்கு ஞானம் வந்திருக்கிறது மாலம் ஏற்றிக்க உனக்கு கிடைக்காத ஞானத்தை எனக்கு அல்லாஹ் வந்து தந்திருக்கிறான் ஃபத்தபேனி நான் சொல்கிற வழிக்கு நீங்கள் வாங்க அகதிக்க சிராத்தன் சவியா நான் நேர் வழி உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் போகிற வழி சரியில்லை உங்கள் அப்பன் பாட்டன் உங்களுக்கு சொல்லி தந்த வழிமுறை தப்பாக இருக்கிறது நீங்கள் என்னை பின்பற்றுங்க என்னை பின்பற்றுங்கன்னா மகனை தகப்பன் பின் அந்த அர்த்தத்தில் அல்ல எனக்கு எல்லாம் ஞானத்தை தந்திருக்கிறான் அதனால் பின்பற்றுங்கிறான் உங்களுக்கு தராத ஞானத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அந்த ஞானத்தின் காரணமாக நீங்கள் என்னை பின்பற்றினால் நான் உங்களுக்கு நேர் வழி காட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதே மாதிரி யா அவத்தி தந்தையே லா தாபுதி ஷெய்தான் வணங்காதீங்க இன்ன சைத்தான காணல் ரஹ்மானே அசையா சைத்தான் வந்து ரஹ்மானுக்கு செஞ்சவனா இருக்கிறான் அவன் சொல்ல கேட்காதீங்க சைத்தான் தான் அவங்கள வந்து இந்த மாதிரி பல தெய்வ வணக்கத்தை தூண்டுகிறான் என்று சொல்கிறாரு யாபத்தி தந்தையே இன்னி அகாபம் ஐயமக்கு அதாபு என்ன ரஹ்மான் ரஹ்மானிடமிருந்து அல்லாவிடமிருந்து உங்களுக்கு அதாபு வந்துருமோ என்று நான் பயப்படுகிறேன் அதனால நீங்கள் வந்து விளையக்கிறீங்கன்னு சொல்கிறாரு அப்போ தகப்பனார் சொல்கிறாரு அருமை மகனை நம்ம சில பிள்ளை அப்படி இருப்பாங்க சில தகப்பனார் படிக்காதார் இருப்பார் மகன் படித்து பட்டம் பெற்று வந்து அது ஒரு பயங்கர சந்தோஷமாக இருக்கும் நம்ம படிக்காட்டாலும் நம்ம பிள்ள டாக்டர் ஆகிட்டான் நம்ம பிள்ள ஆகிட்டான் நம்ம பிள்ள மேடை நல்லா பேசுகிறான் நம்ம பிள்ளை விவரமாக இருக்கிறான் அப்படின்லாம் சந்தோஷப்படுவோம் இவருக்கு அந்த வர வரமாட்டேங்குது நம்ம தான் கும்பிட்டு கிடக்குறோம் நம்ம மகனுக்கு நல்ல அறிவு இருக்குது எவ்வளோ அழகாக விவரமாக கே அப்படி தானே சந்தோஷப்படணும் என்ன செஞ்சிருக்கனே அவங்க கேட்க இந்த சிலை கேட்காதுன்னு சொல்கிறார் கரெக்டாக தானே சொல்கிறாரு இந்த சிலை பார்க்காதுன்னு சொல்கிறார் கரெக்டாக தானே சொல்கிறாரு அப்படின்னு விளங்குறதுக்கு பதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ராகிபண்ணன் அன் தன் இப்ராஹிமே நம்ம கடவுளை என்னுடைய கடவுள்களை நீ புறக்கணிக்கிறியா நான் கடவுள்னு சொல்லி சொல்லிக்கிட்டுருக்குன்னா அதை நீ புறக்கணிப்பியா யா இப்ராஹிம் ல இல்லம் தன்தகி இதிலிருந்து நீ விலகலைன்னு அவர் பயன் பண்ணுறாரு நீ விலகவில்லை என்று சொன்னால் இல்லை அரிஜு மண்ணக்க உன்னை கல்லால் எரிஞ்சு கொள்ளுவேன் நான் சூட நீ கேட்கணும் நீ வந்து நேரடி காட்டப்போறியா போறியா நீ இதை விட்டு விலகவில்லை என்று சொன்னால் இல்லை அரிஜு மண்ணக்க உன்னை கல்லால் எறிந்து கொள்வேன் ஓச்சொன்னி சொன்னி மல்லியா என்னை விட்டு விலகி ஓடிவிடு என்று எச்சரிக்கை பண்ணி ஊட்ட விட்ட விரட்டி போடுறார் இது பத்தொம்பது நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ அவருக்கும் அவருக்கும் அந்த அளவுக்கு கடுமையான ஒரு பகை ஏற்பட்டு அவ தகப்பனை விட்டு பிரியற அளவுக்கு வந்துட்டார் அப்போ ஒரு மகன் என்கிற முறையில் தகப்பனுக்கு நல்லது சொல்லி கேட்கலையே என்றால் அவ்வளோ வருத்தம் வரும் இது எல்லா வகையிலும் வரும்ல கணவன் மனைவிக்கு சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறான் நல்ல விஷயத்தை மனைவி கணவனுக்கு நல்ல யோசனை சொல்கிறா அவன் கேட்க மாட்டேங்கிறான் தகப்பன் பிள்ளைக்கு நல்ல யோசனை சொல்கிறான் கேட்க மாட்டேங்கிறான் இதெல்லாம் கவலை வருது அதே மாதிரியான கவலை இவருக்கு வருமா வராதா இப்பிராஹிம் நபிக்கு நம்ம இவ்வளோ அல்லாவுக்கு நெருக்கமான நலியிலாக இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நம்ம போய் தாவா பண்ணுறது தடையா நிற்கும் நம்ம போய் வெளியே போய் பிரச்சாரம் பண்ணால் அவங்க அப்பாவுக்கு சொல்லுமாங்க அவரே எங்களோடு தான் இருக்க அப்போ வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தும் கூட அது அவரை பெரிய அளவு வீடு வேறு வீடு வாசல்லாம் கூட தகப்பனார் விரட்டி விட்டுறாரு சொந்த காலில் நின்று வாழணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாரு இவ்வளோ வரும் பொழுது கூட அவர் வந்து அதை எப்படி எடுத்துக்கொண்டார் ஒன்று எதுவும் அவர் பிரச்சனை இல்லை ஒரு கொசு கடிக்கிற எறும்பு கடிக்கிற மாதிரி கூட அவர் இதை எடுத்துக்கொள்ளவில்லை இந்த மாதிரி தகப்பனார் எதிரியார் தகப்பனார் பாசப்பெல்லாம் வச்சுருக்காரு அல்ல அஸ்தாஃபில் இருக்கிற பின்லாம் சொல்கிறார் தந்தையே உங்களுக்கான அல்லாட்டை நான் பாவம் மன்னிப்பு தருவேன் இன்னஹூ கானபி ஹபியா என் மேலே அல்லா ரொம்ப விருப்பம் உள்ளவனாக இருக்கிறான் அதனால் உங்களுக்கான பாவ மன்னிப்பு தருவான்லாம் சொல்லிவிட்றாரு யார்கிட்ட தகப்பனார்ட நீங்கள் திருந்த மாட்டேங்கிறீங்க திருந்தாட்டாலும் நான் என்ன செய்வேன் அல்லா என் தந்தையை நீ மன்னிச்சிருன்னு நான் கேட்க போகிறேன் என் இறைவன் எனக்காக மன்னிப்பான் அவர் பற்றி பயங்கர நம்பிக்கையில் சொல்கிறார் ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் அதையும் கண்டிக்கிறான் மாக்கான இஷ்திகார் இப்ராஹிமை அண்ணா அல்ல அபிஹி இப்ராஹிம் தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடினார இல்லான் மோய்தத்தின் ஒரு ஆக்குறுதி கொடுத்து பாவம் மன்னிப்பு தேடினார் இல்லையா இது வந்து அல்லாவுடைய எதிரின்னு தெரியாமல் செஞ்சிட்டார் இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் அல்லாவுடைய எதிரி என்று தெரிவதற்கு முன்னாடி செஞ்சாரு இப்பம்மா த பையனை அன்னஹூ அதுவும் தன்னுடைய தந்தை அல்லாவுடைய எதிரி என்று தெளிவான பிறகு தபர் மின் ஹூ அது இருந்து விலகி கொண்டார் யாரெல்லாம் நான் தெரியாமல் பாவம் மன்னிப்பு கேட்டேன்ட்டார் எதுக்கு சொல்றேன் அவ்வளவு சண்டை வந்தால் கூட இவர் நேசித்தார் தகப்பனரை எப்படியா சொர்க்கத்துக்கு வந்துடுன்னு நம்ம நம்ம மேலே உள்ள கருணையினால் நம்ம தகப்பனாருக்கு அல்லா கருணை காட்டிருன்னு நம்மளை ஒரு உயர்ந்த அந்தஸ்தல் எல்லாம் வச்சுருக்கிற காரணத்தினால இப்ராஹிம் நபி அல்லாட்ட வந்து அவருக்கு பாவம் மன்னிப்புலாம் தேர்றாரு அந்த அளவுக்கு பிரியம் வச்சுருக்கிற ஒரு தகப்பனார் நேர்வழிக்கு வராட்டி எவ்வளோ பாதிப்பாக இருக்கு விரும்ப விரும்பாத ஒரு தகப்பன் நேர்வழிக்கு வராட்டி பாதிக்காது நேசம் வச்சுக்கிற ஒரு தகப்பன் அந்த மாதிரியே தகப்பனை கவனிக்கும் என்பது மார்க்கத்தில் உள்ளது தானே அந்த வழிமுறையில் வந்த இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் தன்னுடைய பெற்ற தந்தை நேர்வழிக்கு வரலைன்றால் எவ்வளோ கவலைப்பட்டிருப்பார் என்று சிந்தித்து பார்க்கணும் அப்போ இதனால நமக்கு ஒரு ஆறுதல் இப்ராஹிம் நம்பிக்கை வாப்பா சரியாயில்லை நமக்கு பிள்ளை இல்லை சரியில்லாட்டி என்ன ஆதம் அலைய பிள்ளை இப்படி நினைத்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய எல்லாத்துலேயும் நம்ம முன்மாறிங்கிறான் ரசுல்லா இப்படி முன்மாதிரி நல்லா சொல்கிறானோ அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான் லக்கது கானல கும்பி இப்ராஹிம குல்லதீனமாக உஸ்வத்துன் ஹசனா இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமோடு இருந்தார்களே அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்ன முன்மாதிரி இருக்குது அவங்க அனைத்திலும் நீங்கள் முன்மாதிரி தான் இருக்கிறது எதை தவிரன்னு கேட்டால் இல்லா கவுல இப்ராஹிம சாத் தஹ ரி என் தந்தைக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுவேண்டு சொன்னார அதை தவிர எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ணுங்கள் சிறுக்கு வைக்கிற இணை ஏற்பிக்கிற வாப்பாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்டால் பாருங்கள் அது முன்னில மட்டும் நீங்கள் பின்பற்றக்கூடாது அதை தவிர இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்துலேயும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது உதாரணமாக காஃபி இருக்குது சொல்லலாமான்னு ஒரு பிரச்சனை வரும் இப்ராஹிம் நபி வாப்பாக்கு சலாமுன்னு சொல்லுவார் போது அவ்வளோ போது நமக்கு ஆதாரம் இப்ராஹிம் நபி முன்மாதிரின்னு நல்லா சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு கடைப்பிடிக்கலாங்கிற அளவுக்கு உயர்ந்த ஒரு அடியார் அந்த ஒரு அடியாருக்கு அல்லாஹ் என்ன செய்யலன்னா இப்படி கொடுக்கலன்னா இது ஒரு முன்மாதிரி எடுத்துக்கிறேங்க இப்ராஹிம் நபிட்டு அழகான முன்மாதிரி இருக்குதுல்ல அது முன்மாதிரி என்ன இதில் உள்ள முன்மாதிரி என்ன உங்களுக்கு கவலை வரும் சொன்னால் அல்லாவுக்கு மிக நேசமான இப்ராஹிம் நபிக்கு அவங்க குடும்பத்தால் கவலை இல்லாமல் ஆக்கினானா அல்லா தானே செஞ்சான் அதை சபரி செஞ்சுக்கிட்டார்ல அது மாதிரி சபரி செய்யுங்க இப்ராஹிம் நபியை முன்மாதிரியாக கொண்டு அவருக்கு அல்லாஹ் வந்து கவலை தரக்கூடிய பெற்றோரை கொடுத்தான் என்று சொன்னால் நானெல்லாம் நல்லா இப்படி நம்ம நினைத்தோமையானால் நம்ம குடும்பத்தில் குட்டி சரியில்லை வாப்பா சரியில்லை அம்மா சரியில்லை இந்த மாதிரி எல்லா பஞ்சாயத்துமே இல்லாமல் போய்விடும் அதே மாதிரி வந்து ஒரு பெரிய நபி நூகு நபி அவங்களுக்கு என்ன நிலமை அவருக்கு வந்து ரெண்டும் சரி இல்லை பிள்ளையும் சரியில்லை கொண்டாடும் சரியில்லை சிலருக்கு வந்து பிள்ளை சரியில்லை அவருக்கு மனைவியும் நல்லா இருப்பாங்க இவருக்கு நிலைமை ரெண்டா பாவமாக இருக்குது மனைவியும் சரியில்லை அவருடைய ம ஒரு மகனும் சரியில்லை எல்லா மகனும் இல்லை ஒரு மகன் சரியில்லை மனைவியும் சரியில்லை எந்தளவுக்கு சரியில்லைன்னா எதிரிகள் எதிரி கூட்டத்தில் இருக்கிறார்கள் அவங்க வந்து இவரோடு சேராமல் எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு நபிக்கு எதிராக களமிறங்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள் அப்போ இது அவரை எப்படி பாதிச்சிருக்கு நூகு நபி அது எவ்வளோ காலம் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் சொல்லி கேட்க ம மாகன திருத்த முடியல பாருங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக அவர் இப்போ லபி சபீஹும் அல்பசனத்தின் இல்லா ஹம்சினா ஆமா ஆயிரத்தில் ஐம்பது வருஷம் குறைவாக அவர் வா அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்தார்னு நல்லா சொல்லி காட்டுறோம் ஐம்பது வருஷம் அப்போ தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷத்துக்கு அவர் மகனோடு இருக்கிறாரு அந்த அந்த காலத்து மக்கள் அதிக வாழ்நாள் கொடுக்கப்பட்டார்கள் அந்த அடிப்படையில் வந்து அவர் மகனோடு இருக்கிறாருன்னா அவ்வளோ காலமும் பிரச்சாரம் பண்ணியிருப்பார்ல மகனுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் சின்ன வயசு கொடுத்தா கூட திருத்த முடியலன்னு சொல்லலாம் சொல்கிறாரு 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஏடுபடலை மக்களில் சில பேர்லாம் வர்றாங்க பெத்த மகன் வரல எவ்வளோ பாதிப்பாக இருக்குங்க உலகத்துலேயும் அவருக்கு ஒரு ஒரு கவலை ஏற்படுத்தும் மறுமையை நாசமா போதே என் பையனுக்கு அப்படின்னு கவலை இருக்குமா இல்லையா அப்போ மறுமையை நாசமா போகுதுங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம் துணியாவில் வேற எல்லாரும் பார்த்து என்னடா உன் பிள்ளையில எங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்பாங்களே நம்ம பிரச்சாரத்தை பாதிக்குமே என்று அவர் ஒரு தகப்பன் என்ற முறையில் எவ்வளோ கவலைப்படுவார் அந்த கவலை வரக்கூடாதுன்னு நினச்சானா வரு மனுஷனா கவலை வகை பல வகையான கவலையை கொடுப்பேன் இது ஒரு வகை இப்படி எல்லா நம்பிக்கையும் இதை கொடுக்கல சில நம்பிக்கை இப்படியும் கொடுத்துருக்குறான் சில நம்பிக்கை வேற மாதிரியும் கொடுத்துருப்பான் இந்த நூணபி கொடுத்த கவலை என்ன மனைவியும் சரியில்லை மகனும் சரியில்லை அதை வந்து அல்லா திருக்குறானில் சொல்லி காட்டுக்கிறான் பதினோரு அஹூது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அந்த மூணு வசனங்களை பார்த்தீங்கன்னா ஓ காலை நூகலைஸ்லாம் சொன்னார்கள் எப்போ சொல்கிறாங்க மக்களுக்கு பிரச்சாரம்லாம் பண்ணிட்டாங்க இன்னும் தேரமாட்டாங்கன்னு முடிவாகி போச்சு அல்லாஹ் வந்து அழிப்பதாக என்ன செஞ்சுட்டான் முடிவு செஞ்சுட்டான் இவங்களை காலி பண்ணிடுறோம் இன்னுமே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாயிலாக கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் இந்த கத்திருக்கிற இவ்வளோ வருஷம் சொல்லி கூட வரலைன்னு சொன்னால் இனி ஒரு பயன் வரமாட்டான்டலாம் நினைஞ்சிட்டான் டிசைட் முடிவு எடுத்து விட்டு நீ ஒரு கப்பலை செய் எங்கே எங்கள் தண்ணியும் இல்லை க கடலும் இல்லை கப்பலை செய்யலாம் அந்த கப்பலை செய்யணும்னு அவர் செய்கிறாரு என்னை எதுவும் கேட்காம கப்பல் தயாரித்து முடித்த உடனே நீ உன்னை ஏற்றுக்கொண்ட மக்களை எல்லாம் அவங்க கப்பலில் ஏறி ஏற்றிக்கொள் எல்லாம் ஏறிக்கிட்டாங்க சின்ன நம்ப எல்லாம் வேலை வேடிக்கை பார்க்குறாங்க தண்ணி இல்லாத கப்ப இடத்துல வந்து கப்பலை போட்டு ஏறி உட்காரங்க பைத்தியக்காரங்கன்னு சொல்லி அவங்க எப்படி தான் நினைப்பாங்க கடலில் கப்பலை ஏற சொன்னால் ஏறுவாங்க சும்மா கிடக்கிற தரையில் நிற்கிற கப்பலில் ஏற சொன்னால் ஏ பைத்தியமலை ஏறுறாருன்னு அவன் நினச்சிட்டு என்ன செய்யறது ஏறலை அவன் அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள்லாம் ஏறுறாங்க ஏறணும்னு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து தண்ணீரை செய்கிறான் கீழேருந்து தண்ணி பொங்குது மேலேருந்து கொட்டுது கீழேருந்து வேற விட்டுருக்கன் மாதிரி பீரிட்டு வருகிறது மேலேருந்து வேற கொட்டுகிறது எந்த அளவுக்கு அந்த வெள்ளப்பிரளையும் இருந்தது என்று சொன்னால் இந்த கப்பல் மிதந்து 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 போய் ஜூதிங்கிற அறராட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மலையின் மீது அமர்ந்ததுங்கிற நல்லா அப்போ மலை மிச்சியில் போய் அது கப்பல் உட்காருவதாக இருந்தால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கணும் வெள்ளம் வருதுன்னு சொன்னால் ஒரு மலைன்னு சொன்னால் இப்படியும் ஒரு கிலோமீட்ரு உயரத்துக்கெலாம் இருக்கும் ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் உயரத்துக்கெலாம் இருக்கும் அவ்வளோ ஹைட்டாக இருக்கிற ஒரு மலையின் மீது இந்த வெள்ளம் மிதந்து 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 உயரமாகி உயரமாகி கடைசியில் போய் உட்காரும்போது தண்ணி வடிய ஆரம்பிக்குது தண்ணியை வடி ஆரம்பித்தோன்னா கப்பலே அங்கே உட்காந்துருச்சு எங்கே அந்த மலையின் மீது கப்பல் உட்காந்துருச்சு இன்றைக்கி அந்த கப்பலை அத்தாட்சியாக விட்டு வைத்திருக்கிறோம்ன்ற எல்லாம் சொல்லி காட்டுறான் அதை கூட கண்டுபிடிச்சாங்க அந்த மலையின் மீது அந்த கப்பலுடைய அந்த சிதில்கள் அந்த இத்து போன பலகைகள்லாம் நினைஞ்சிருக்காங்க மலை உச்சில கொண்டு இந்த கப்பலை யார் கொண்டு வச்சான்னு நினைக்கிறாங்க இதுக்கு இஸ்லாம் தான் தீர்வு சொல்லு வெள்ளப்பிரளையத்தில் இந்த கப்பல் மிதந்து போய் தான் அது அங்கே நின்று இருக்குன்னு சொல்லி அது பிரச்சனை இல்லை இப்போ கப்பலில் யாரையும் சொல்கிறாரா அது அதை பற்றி எல்லாம் வர்ணிக்கிறான் இப்படி சொல்கிறான் ஒரு கால நூகன் நபி சொன்னார்கள் இர்கபுஃபிஹா இதில் ஏறுங்கள் பிஸ்மில்லாஹி மஜ்ராய் ஒ முர்சாஹா இன்ன ரப்பில் அஹூர் ரஹீம் அல்லாஹ் அல்லாஹுடைய பேரை கொண்டு தான் இது ஓடுவதும் இது நிற்பதும் இருக்கிறது இந்த கப்பல் ஓடுவதும் அவன் கையில் இருக்கிறது இது நிற்பதும் அவன் அவன் கையில் தான் இருக்கிறது என்னுடைய இறைவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி கொண்டு ஏறுகிறார்கள் ஒய்ய தஜரீபி ஹிம்ஃபி மௌஜின் கல்ஜிபால் மலை போன்ற அலைகளில் நீந்தி போவது கப்பல் அலை வர தண்ணி எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு அலையும் எப்படி இருக்குன்னு கேட்டால் நம்ம ஒரு அலை ஒரு அடிக்கு பார்த்துருப்போம் ரெண்டு அடிக்கு பார்த்துருப்போம் அலை அலையுடைய உயரம் அவ்வளோதான் இருக்குது ஒரு அஞ்சடி கூட பார்த்துருப்போம் சுனாமி மாதிரி வந்தால் இன்னொரு ஒரு பத்தடிக்கு பார்த்துருப்போம் இது எவ்வளோ பெரிய அலையா அது மலைகள் போன்ற அலை ஒவ்வொரு அலை அலையாக வருது ஒவ்வொரு அலையும் பிரம்மாண்டமான மலை வந்தால் இப்படி பன்னெண்டு வந்தால் எப்படி இருக்கு அந்த மாதிரி வருது அப்படி வந்தவுடனே அப்போ என்ன செய்கிறாருன்னா மகன் என்ன செய்கிறாருன்னா அப்போ தான் ஒரு உயரமான ஒரு இடத்துல இருக்கான் கூப்பிட்றாரு மகனை ஒரு நாதா நூகுன் இப்ப நோ நூகமாக நான் கூப்பிட்றாரு என்ன கூப்பிட்றாரு யாபுண இறக்கம்மா ஆனா இது இது வரைக்கும் வேறு மாதிரி இருந்த இப்போ நல்லா காட்டிட்டான் நாங்கள் ஏறிட்டோம் கப்பலில் நீ மூழ்க போகிற நீ அந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கிற அதையும் தாண்டி தண்ணி வரும் அதனால் எங்களோட வந்து ஏரிக்க காஃபீ ராகாதுன்னு சொல்கிறாரு அவன் என்ன செய்கிறான் இதில் நம்ம மலை அந்த இடத்துல மலைக்கு மலைக்கு மேலே போயிடுவோம்லங்கிறான் சாவியில் ஆஜா பள்ளி யாசிமணி மணல்மா தண்ணீரை விட்டு என்னை காப்பாற்றக்கூடிய அந்த மலை உச்சியில் நான் ஏறிக்கொள்வேன் அந்தளவுக்கு வந்துடும் தண்ணி அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான் சொல்லி கொண்டிருந்தான் அவன் ஏற விடலை உடனே ஒரு அலை பெரிய குறுக்கை வந்து ஆள் காலி அவன் சின்ன ஒரு குன்றுல இருந்து கொண்டு திமிர் பேசினான் அல்ல மலையில் ஏறவர்களெலாம் சான்ஸ் கொடுக்கல இப்போ ஹால பைனகுமல் மோகுச்சு ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு அலை வந்தது இப்போ காண மினல் முகரக்கீன் அவன் மூழ்கடிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான் அப்போ நபி அவர்கள் கண்ணு முன்னாடி மகன் அழிக்கப்படணும் இதுக்கு மிஞ்சின ஒரு கவலை என்ன இருக்குது அந்த அழிவுலையும் தப்பிச்சு கொள்ள வழி இருந்தும் மீறி போய் அழியலாம் சும்மா அழிஞ்சால் கூட பரவாயில்லை ஏதோ வெள்ளத்தில் எல்லாம் அடிச்சிருப்போனால் பரவாயில்லை அவன் உடன்பட்டு இருந்தால் மூழ்கி இருக்க மாட்டான் தந்தை சொல்லை கேட்டு இருந்தால் இந்த கப்பலில் வந்து ஏறி இருந்தால் அவன் இருக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தும் கூட நம்ம புள்ள இந்த மாதிரி போயிட்டான்னாடா எவ்வளோ கவலையாக இருக்கும் அப்போ நூக நபிக்கு இப்படியான ஒரு கவலையை கொடுக்குறான் அப்போ இத்தனை தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷம் பிரச்சாரம் செய்து கூட ஒரு மகன் வந்து ஒரு தருதலை மகனாக இருந்தான் ஒரு நபிக்கு அப்போ அந்த நபியுடைய மனம் எந்த அளவுக்கு பாடுபடும் அவருடைய தாவா பிரச்சாரம் இந்த அளவுக்கு அது பின்னடைவு ஏற்படுத்தும் அதெல்லாம் நல்லா பார்த்தான் அவன் எப்படியும் சோதிப்பான் பிள்ளையை கொடுத்து சோதிக்கிற மாதிரி பிள்ளையை எடுத்தும் சோதிப்பான் கொடுத்த பிள்ளையை தருதலை ஆக்கியும் சோதிப்பான் பல விதத்தில் அவன் சோதிப்பான் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் இது யாரையும் பாதிக்காது பிள்ளையினால் வரக்கூடிய சங்கடம் மனைவியால் வர சங்கடம் கணவனால் வர்ற எல்லாம் பெருசாக தெரியாது இதே விஷயத்தை வந்து மூலிகப்பட் மூலிகரிச்சு இல்லை மூலிகடிக்கப்பட்டவனை பதறாரு என்ன இருந்தாலும் பிள்ளை தானே அவன் வரல கரெக்டு இது அவன் மூ மூழ்கடிக்கப்படுறது கரெக்டு தான் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாளாக சொன்னார் தொள்ளாயிரத்தம்பருசுன்னு சொன்னார்ல எல்லாம் அவர் கடைசி நேரத்தில் அத்தாட்சியை பார்த்த பிறகு கூட ஏற்றுக்கிறலன்னா அவன் போனது சரிதான் என்று அல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டாலும் அவர் என்ன கேட்குறாருன்னா அல்லாட்டு கூப்பிட்றாரு மூழ்கின பிறகு அல்லாஹ் கூப்பிட்றாரு இன்ன புனிமி நகலி என் மகன் வந்து என் குடும்பத்தில் உள்ள வந்தானே என் பிள்ளை தானே நீ பார்த்து செய்வேன் கேட்குறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஒன் தகக்கமுல் ஹாக்கி மீன் நீ தீர்ப்பு அளிப்படலாம் அழகான தீர்ப்பு அளிப்பியே என் பிள்ளை இந்த மாதிரி என் மகன் தானே என் மகன் குடும்பத்தை காப்பாற்றன்னு சொன்னீங்க இப்படி ஒரு அல்லாட்டை வந்து உரிமை போராட்டம் மாதிரி கேள்வி கேட்குறாரு அப்போ அல்லா என்ன செய்கிறான் அவருக்கு பதில் சொல்கிறான் யான் நூக நூக இன்னகு லைசமே நகழிக்க உன் குடும்பத்தை சேர்ந்தவனே இல்லை அவன் குடும்பத்தை சேர்ந்தால தானே காப்பாற்றுறேன்னு சொன்னேன் அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனா உனக்கு பிறந்தா குடும்பத்தை சேர்ந்தவனா உன் உலகை ஏற்றுக்கொண்டாதான் குடும்பத்தை சேர்ந்தவன் நீ இவ்வளோ காலம் வந்து மல்லாவை பற்றி மருமையை பற்றி சொல்கிற அதை பற்றி கடுகளை கூட ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னால் அவன் எப்படி உன் குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்க முடியும் எல்லாம் கண்டிக்கிறான் அப்படி கேட்டதை என் குடும்பத்தை சேர்ந்தவன் என்று பேசுவதே எல்லாம் கண்டிக்கிறான் எப்படி கண்டிக்கிறான்னா இன்னகு அமலுன் வயிறு சாலிகின் இது நல்ல செயல் இல்லை அதான் என் மகனை காப்பாத்துன்னு கேட்கறிய இது நல்ல செயல் இல்லை ஃபலா தசல் நீ என் கேட்காதே மாலே செலக்க பி இல்முன் உனக்கு ஞானம் இல்லாத ஒரு விஷயத்தை என்னிடத்தில் கேட்காதே நான் மூழ்கடிக்கிறேன்னா அது எதுக்குன்னு உனக்கு தெரியுமா எனக்கு தான் அந்த ஞானம் இருக்கும் உனக்கு இல்லாத விஷயத்தில் என்ன செய்யாத கேட்காத இன்னி ஆயுளுக்கு அந்த மினல் ஜாகிலின் ஜாகிலாக மூடராக நீ இருக்கக்கூடாது என்று நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் நூஹு நபி அங்கே கண்டிக்கிறான் அப்புறம் அவர் அவர் என்ன சொல்கிறார் கால ரப்பி இன்னை அவதுப்பிக்க இறைவா நான் உன்ட்ட வந்து பாவம் மன்னிப்பு தேடுறேன் அன் அசக்கம் மாலை சலிபிஹி இல்முன் எனக்கு இல்மு இல்லாத விஷயம் தெரியாத நம்ம கேட்டுப்பட்டேன் அதை கேட்டதுக்கு உன்னை பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் இல்லா தகபிரலி ஓ தரகம் நீ அக்குமினல் ஹாசிரீன் நீ மன்னித்து அருள் செய்யலைன்னா நான் நஷ்டவாளி ஆயிடுவேங்கிறாரு அந்த தவறுக்கு பாவ மன்னிப்பு தடிக்கிட்டார் மகனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண காரணத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு இப்போ இப்பெண்ணு கேட்டால் அவர் கண் முன்னாடி மகன் துன்யாவும் நாசமாய் ஆகிறது நாசமாக போயிட்டான் கண் முன்னாடி மூலகண்ண துன்யாவில் இழப்பு அதுக்கு பாவ மண்ணிவு கேட்காதுன்னு சொன்னது அங்கேயும் இழப்பு நரகவாசி இங்கே வச்ச சீல் வச்சாச்சு அப்போ தகப்பனார் கண் முன்னாடியே மகன் நரகவாசின்னு முத்திரையிடப்படுகிறது மகன் வந்து காப்பாற்றப்படாமல் உயிர் பறிக்கப்படுகிறது குற்றவாளிகளோடு சேர்ந்து அவர் தண்டிக்கப்படுறார் மகனு அதை தந்தை பார்த்து பத பதைக்கிறார் இதுக்கு மிஞ்சின கவலை என்ன இருக்குது இந்த இடத்தில் வைத்து நம்ம சிந்து நம்மளை சிந்திச்சு பாருங்கள் நம்மளை வச்சு பாருங்கள் நம்ம கண்ணு முன்னாடி துடிக்க துடிக்க மகன் இறந்தால் இவ்வளோ கவலையாக இருக்கும் அதுவும் குஃப்ரான காரியத்தில் ஈடுபட்டு இறந்து இறந்தால் எப்படி ரெட்ட கவலையாக இருக்கும் ஆகிரத்தும் போயிருமே துணியாவும் போய் ஆகிரத்தும் போயிருமே எத்தனை நாள் நினைச்சு கவலைப்படுவோம் அப்படியான ஒரு விஷயம் யாருக்கு நடக்குது நூகு நபிக்கு நடக்குது அப்போ நம்ம எப்படி நினைக்கணும் ஓ நூகு நபிக்கு இந்த மாதிரி அல்லா செய்தான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்குது ஒரு நன்மை நாடி செய்வான் சோதனைக்கு செய்வான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வினாத்தாள் நமக்கு இந்த பேப்பர் நமக்கு இப்போதைக்கு அல்லாஹ் வந்து இந்த பரிசை வைத்திருக்கிறான் உன் பிள்ளை சரியில்லாமல் ஆக்கியிருக்கிறேன் நீ எப்படி நடக்க போற அதை பொறுத்துக்கொள்றியா கொள்றியா அதை ஏற்றுக்கொள்றியா நீ சபுரி செய்கிறியா அப்படின்னு நல்லா பார்ப்பதற்காகவே என்னுடைய தீர்ப்பு கட்டுப்படுறியா என்று பார்ப்பதற்காக வேண்டி எல்லாம் சோதிக்கிறதுனால தான் நூகு நபிக்கு அந்த மாதிரி ஆக்குறான் அப்போ இப்போ ஆதமலைக்கு அப்படி ஆக்குறான் இப்ராஹிம் நபி அந்த மாதிரி ஆக்குறான் நூகு நபிக்கு அந்த மாதிரி ஆக்குறான் அதே மாதிரி வந்து இது வந்து மகனுடைய விஷயம் இது பதினொன்று நாற்பத்தி ஏழு வசனத்தில் உள்ள விஷயம் அடுத்த எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அறுபத்தி ஆறு பத்தாவது வசனத்தில் லரபல் லாகு மசலன் ஒரு உதாரணமாக எல்லாம் எடுத்து காட்டுகிறான் லில்லதீன கஃபரும் காஃபிராக நிராகரிக்கிறாங்க இல்லையா நிராகரிக்கிறவர்களுக்கு ஒரு மாடல் மாடலாக அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான் இம்ராத் நூஹின் நூகுடைய மனைவியை கெட்டவர்களுக்கு காவியர்களுக்கு மாடல் இருந்தார் இவ்வளோ மாதிரி நடந்த அப்படி பேர் காவியர் என்று காவியர்களுக்கு உதாரணமாக நூகுடைய மனைவியையும் வம்ராத்த லூத்தின் லூத் நபியுடைய மனைவியையும் அல்லாஹ் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறான் அந்த மாதிரி இருந்துடாதியே எந்த மாதிரி இருக்கக்கூடாதோ அதை மாடலுங்கிறது மூமின்களுக்கு மாடல்னா அந்த மாதிரி இருக்கணும்னு அர்த்தம் காஃபியருக்கு மாடல்னா மூமினா இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது அர்த்தம் நீ மூமினாக இருந்தால் இந்த பெண்ணை போல இருக்கக்கூடாது என்று அல்லா சுட்டி காட்டினா எவ்வளோ மோசமான பொம்பளை இருந்திருக்கணும் இந்த பொம்பளை மாதிரி யார் இருந்துராது என்று ரெண்டு பொம்பளை அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒன்று நூகு நபியுடைய மனைவி இன்னொன்று லூத்து நபியுடைய மனைவி இந்த ரெண்டு பேருடைய மனைவிமார்களையும் நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு மாடலாக ஆக்கியிருக்கிறான் அல்லா அவங்க தான் உதாரணமாக காட்டுகிறான்னு சொல்லிட்டு காணத்தா தகுத் அபுதைனி மின் இபாதினா சாலிகைனி அந்த ரெண்டு பேரும் சாலிகான ரெண்டு நல்லடியாருக்கு மனைவியாக இருந்தாங்க இந்த நூகு நபியுடைய மனைவி லூத்து நபி அந்த ரெண்டு பேரும் யாரு நபி என்ற ஒரு சாலிகானவருக்கு ஒரு மனைவி லூத்துங்கிற ஒரு சாலிகான ஒரு நல்லடியாருக்கு மனைவி அப்போ ரெண்டு நல்லடியாருக்கு மனைவியாக இருந்தும் ஃபகானத்தாகுமா அந்த ரெண்டு பேருக்கும் அவர்கள் துரோகம் செய்தார்கள் அந்த ரெண்டு பெண்களும் தங்கள் கணவன்மார்களுக்கு என்னெஞ்சாங்க துரோகம் செய்தார்கள் துரோகம்னா எல்லா விதமான துரோகம் கொள்கைக்கு எதிராக இருக்கிறது எதிர்கூட சேர்ந்து கொள்வது இப்படி பலவிதமான துரோகங்கள் செய்தார்கள் பழம் யுகுனியா அன்ஹுமா மினல்லாஹி செய்யார் இந்த நூகு நபிக்கும் லூத்து நபிக்கும் தங்களுடைய மனைவிமார் ரெண்டு பேரையும் அல்லாட்டிருந்து காப்பாற்ற முடியவில்லை வகையில் அதுகுலன் நார மாதாகிலேன் நரகத்திற்கு போகிற கூட்டத்தோடு நீங்கள் ரெண்டு பேரும் போங்க என்று அவர் மனைவிமாருக்கு சொல்லிவிட்டோம் சொல்லப்பட்டு விட்டது அப்போ இந்த ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார்கள் இப்படி இருக்கிறாங்க இவங்க நரகத்துக்கு தான் போவாங்கன்னு முடிவு எடுத்தாச்சு அந்த அளவுக்கு ஆகிட்டானே அப்போ ஒரு பக்கம் மகஞ்சறையில் ஒரு பக்கம் மனைவி சரியில்லை என்று சொன்னால் இது இது மாதிரியான எந்தளவுக்கு சரியில்லை அவங்களுக்கு துரோகியாக இருக்கிறாங்க துரோகி என்றால் எந்த மார்க்கத்தை எந்த கொள்கையை அவங்க வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்களோ அதை ஒழிப்பதற்கு உள்ள சதிகாரோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு தகவல் கொடுக்குறார்கள் அங்கே அவர்களை சிலை வணக்கம் போன்ற எல்லாத்தையும் செய்கிறார் அதான் து துரோகம் என்பது அவர் எந்த கொள்கையை பிரச்சாரம் செய்தாரோ அதுக்கு எதிராக யார் இருக்கிறா மனைவி மகனும் இருக்கிறாங்க இது வந்து கவலையாக இல்லையா நமக்கு எதிராகவே நம்ம பையன் நின்றா கவலையாக இல்லையா நமக்கு எதிராக ஊர் புறம் போயிட்டு நம்ம பண்டாட்டி போய் பேசினா எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ளே சின்ன சண்டை பிடிச்சி அது ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே நடக்கும்போது சண்டை சச்சரவு வந்தால் அது கணக்கு இல்லை ஆனால் இது எப்படி விஷயம் எதிரியாக இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிரான வேலைகளை ஊர் மேடை போட்டு பேசுகிற மாதிரி உங்கள் மனைவி உங்களை பற்றி மேடை போட்டு பேசினாலும் எப்படி இருக்குது உங்கள் பையன் உங்களை பற்றி மேடை போட்டு பேசுனாலும் எப்படி இருக்கும் அதுதானே நடந்திருக்கு அந்த ரெண்டு பேரும் அங்கிட்டு தானே சேர்ந்துருந்தாங்க நபியுடைய எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு துரோகம் செய்திருக்கிறார்களே அப்போ அந்த நபியுடைய மனம் என்ன பாடுபட்டுருக்கு அது என்ன மாதிரி கவலை அடைஞ்சிருப்பார் இதை நம்ம நினச்சி பார்த்தோம்னு சொன்னால் என்ன பிள்ளை சரியில்லை கொண்டாட சரியில்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அதில் அதில் ஒரு நன்மையாகி தந்திருப்பான் அப்படின்னு நினச்சலாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதே மாதிரி வந்து லூத்து நபி விஷயம் அதில் வந்துருச்சு அந்த அந்த ஆயத்தில் அதையும் சேர்த்து சொல்லி லூத்து நபியுடைய மனைவி அந்த மாதிரி ஒரு ஆளாக இருந்தாங்க அப்போ லூத்து நபிக்கு அவரும் அவரும் கடுமையான முறையில் இன்னும் சொல்ல போனால் அவர் மனைவியெலாம் எதிரியாக இருக்கக்கூடாதுங்க ஏன் இவர் எடுத்திருக்க இவருக்கு கொடுக்கப்பட்ட கான்செப்ட் என்ன லூத்து நபிக்கு இந்த ஆணோடு ஆண் சேருவதுங்கிற அந்த அந்த கெட்ட செயல் செஞ்ச மக்களை திருத்துவதற்கு இந்த மாதிரியான செயலிருந்து ஆண்களை திருத்துவது பெண்களுக்கு நன்மை பயக்கும் ஆம்பளை சில பேர் இதை விரும்பிட்டா கூட பெண்கள் மனைவி விட்டுட்டு போயிடுறானே கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான் பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது இவன் ஆணோட ஆண் புணர்வு தான் வாழ்க்கைன்னு கொண்டு ஒரு சமுதாயம் இருக்குன்னா அந்த சமுதாயத்தில் அந்த செயலை தப்புன்னு சொன்னால் இந்த பொம்பளை என்ன செய்யணும் நல்ல கார்டு மார்க் மற்ற விஷயம்லாம் விட்டு தெரியுங்க ஆ சப்போட்டா கணவருக்கு தானே சப்போர்ட்டாக இருக்குன்னு இல்லை நமக்கே புருஷன் கிடைக்க மாட்டார நமக்கு இந்த புருஷன் கிடைச்சதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் இந்த கொள்கையை எதிர்க்கிறார் அவரு அதனால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம கணவரும் அந்த கொள்கையில் இருந்தார்னு சொன்னால் நம்மளை விட்டு எங்கிட்ட போயிடுவார அப்படிங்கிற ஒரு சுயநிலத்திலேயாவது மற்ற கொள்கைகளை விட்டு தள்ளுங்க இந்த விஷயத்திலாவது லூத்து நபியுடைய மனைவி அவர் சப்போர்ட்டாக இருக்கணுமா இல்லையா எதிரியாக இல்லாமல் இருக்கணுமா இல்லையா இதை எதுக்குறாங்க அந்த பொம்பளை லூத்து நபியுடைய மனைவி லூத்து நபி எதுக்கு எதுக்கிறான்னு கேட்டால் அவர்கள் அந்த ஓரினை சேர்க்கை செய்வதை ஆதரிக்கிறாள் அது சரி என்று சொல்கிறாள் அவரோடு சேர்ந்து கொண்டு இவரை எதிர்க்கக்கூடிய வேலைகளை செய்கிறாள் அப்போ இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு மணக்க இருக்கும் அல்லாஹ் வந்து கடுமையாக இந்த பொம்பளையே தான் என்ன செய்கிறான் கடுமையாக பல வசனங்களில் அதிகமான இடத்துல ஒரு தனிநபரை வந்து கடுமையாக விமர்சித்தான் இந்த லூத்துணவி மனைவியை தான் நல்லா சொல்கிறான் பல வசனங்களில் உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிளவியை தவிரன்னு சேர்த்து சொல்லுவோம் அல்ல நபி மனைவியை சொல்லும்போது அந்த கிழவி இருக்காள் உன் மனைவி அந்த கிளவியை தவிர உன் குடும்பத்தாரையும் மக்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி கிளவியை வார்த்தையை போடும் அளவுக்கு அல்லாஹ் கடும் கோபம் ஊட்டின ஒரு எதிரியாக அந்த பெண்ணை இருந்தார் மாக்கான ஜவாப கௌமிகி அவருடைய சமுதாயம் இந்த மாதிரி ஏண்டா ஓரிண சேர்க்கையில் செய்கிறீங்க உங்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்கு அல்ல உங்களுக்கு பெண்களை தந்திருக்கிறானே அவங்களோட குடும்ப வாழ்க்கை ஈடுபட வேண்டியதானே என்று சொல்லும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அஹ்ருஜூகும் இவங்களை வெளியேற்றுங்க லூத்து நபியுடைய குரூப்பை எல்லாம் வெளியேற்றி விடுங்க ஊரை விட்டு மீன் கரியத்திக்கும் ஊற விட்டு இவங்க வெளியேற்றுங்க இன்னகும் உணாசும் ஏத்தத்தாக வருவோம் இவர் ரொம்ப சுத்தமான ஆட்களாக இருக்கிறாங்க வெளியே அப்படி கிண்டலாம் இவர் இதெல்லாம் பிரச்சனை பண்ணுறாருல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த லூத்தை வீட்டில் வைக்கக்கூடாது அவருடைய கூட்டத்தாரே வைக்கக்கூடாது வெளியே கூட விட்டு வெளியேற்றணும் ஏன் வெளியேற்றணு ரொம்ப நல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க இன்னமும் முனாசம் அப்படி சொல்கிறாங்க இன்னமும் முனாசம் எத்த தகவலும் ரொம்ப சுத் அவங்களுக்கே தெரிய தப்புண்டு நாம் செய்கிற செயல் தப்புன்னு தெரிய போய் தான் இவர் அதை கண்டிக்கிறதுனால கிண்டலா ரொம்ப நல்ல ஆளாக இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் தூய்மையான மக்களாக இருக்குது நாங்கள் தான் கெட்ட மக்களாக இருக்கிறோம் இப்படின்னு சொல்லி அவரை வந்து வெளியேற்றுக்கங்கிறாங்க அதை சொல்லிட்டு அஞ்சை நாகு அவரையும் அகழகு அவர் குடும்பத்தையும் காப்பாற்றினோம் இல்லம்புராத்தகு அவர் மனைவி தவிர அப்படின்னு நல்லா போடுறான் இது ஏழு ஏழு எண்பத்தி மூணில் சொல்கிறான் பதினொன்று எண்பத்தொன்று எடுத்தாலும் அந்த கிழவியை தவிர எல்லாத்தையும் காப்பாற்றணும்ங்கிறான் பதினஞ்சு அறுபதில் எடுத்தாலும் அந்த பொம்பளையை நம்ம காப்பாற்றலை அவர் அழியக்கூடியவர்கள் ஒருத்தியாக ஆக்கிவிட்டோம்னு சொல்கிறான் இருபத்தாறு நூற்றி எழுபத்தி ரெண்டுலையும் இதையே சொல்கிறான் இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு வசனத்துலையும் இதை சொல்கிறான் இருபத்தி ஒம்பது முப்பத்தி ரெண்டு வசனத்திலையும் சொல்கிறான் முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தாறு வசதையும் சொல்கிறான் இதெல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் லூத்து நபியுடைய மனை மகா மோசமானவைங்கிறான் இது என்ன இதாக நபிக்கையை வந்து கவலையாக இருக்குமா இல்லையா அவர் என்னன்னா அவர் சந்தோஷம் வாழ்க்கையில் அப்பிரச்சாரமே எல்லா சந்தோஷமும் இழக்கிறது தான் தாவாட நபிமார்கள் வந்து தாவா செய்கிறாங்கன்னு சொன்னால் உலகத்து இன்பங்களையெல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் செய்கிறாங்க அதோட இதையும் இல்லாமல் ஆகிவிட்றானே ஒரு குடும்பத்தில் போய் சந்தோஷமாக இல்வாழ்க்கையை நடத்தினா தானங்க அடுத்தடுத்த ஒரு காரியங்கள்லாம் செய்ய முடியும் பிரச்சாரம்லாம் செய்ய முடியும் அதுக்கே வேட்டு வைக்கிற மாதிரியான ஒரு மனைவியை எல்லாம் கொடுத்துப்புறோம் அப்போ இப்போ நம்ம நினைக்கணும் நம்ம கொண்டாடு சரியில்லை சரியில்லை இதெல்லாம் நினைத்துக்கொண்டு இடிஞ்சு வரக்கூடிய வழிகளை செய்யணும் ஏற்கனவே நான் சுட்டி காட்டின மாதிரி அதற்கான வழிகள் குடும்பவியலுங்கிற தொடரில் சொல்லியிருக்கிறோம் இப்போ என்ன விஷயம்னு கேட்டால் அந்த கவலை இது கவலைப்பட்டு இடிஞ்சு போய் உட்காருவதா இது எப்படி எடுத்துக்கலன்னு சரி எல்லாம் நம்ம ஏதோ சோதிக்கிறோம் நம்மளாம் அளவுக்கு சொல்லி பார்க்குறோம் கேட்க மாட்டேங்கிறானா அது அல்லாவுடைய முடிவு அழகும் தெரியல நூக நம்பிக்கைக்கு வரலையா லூத்து நம்பிக்கை இருக்கு இல்லையா இப்ராஹிம் நபிக்கு வாப்பார் இருக்கு இல்லையா ஆதரவெலாம் அத்துடைய மகன் இருக்கலையா ஒரு மகன் அவிடு அப்படி அப்படின்னு எடுத்துருப்பாருங்க பாருங்க ஈஸியாக போய் கவலையெல்லாம் பறந்துரும் நம்ம குடும்பத்தில் ஆளுக்கு சரியில்லை அண்ணன் சரியில்லை தம்பி சரியில்லை சொந்தம் சரியில்லைன்னு இப்படி நீங்கள் கவலைப்பட்டீர்களே ஆனால் அதை எப்படி எடுத்துக்கணும் திருத்துவதற்கு முயற்சி தனியாக பண்ணிக்கொள்ளணும்னு அது ஒரு அதுக்காக தப்போ விட்டுருங்கன்னு அர்த்தம் இல்லை தொலைஞ்சு போடணும்னு விடக்கூடாது அவர்களை திருத்துற உங்கள் கடமையை செய்து கொண்டு அதுக்கு பிறகும் வரலன்னு சொன்னால் உங்கள் மனசை எப்படி தேற்றி இந்த நன்மக்களை எல்லாம் மனசில் கொண்டு அவர்களே எல்லாம் சோதித்து நம்மளாம் ஏமாத்துறோம் நினைத்து பாருங்கள் கவலையே இருக்காது அதே மாதிரி இவருடைய விஷயம் அப்படி இருக்குதா லசூர் செல்ல அலை அவங்களுடைய வாழ்க்கைக்கு வாங்க அவங்க மட்டும் எப்படி இருந்தாங்க இதே மாதிரி நம்ம பொண்டாட்டி புள்ள பிரச்சனை தான் சொல்கிறோம் அவங்க மனைவி குடும்பத்தில் வாழ்க்கை நடத்தி இருக்கும்போது பல தடவை மனைமரோட சண்டை எந்தளவுக்குலாம் சண்டை எல்லா மனைவிமாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டாங்க யார்கிட்ட அல்லாவுடைய தூதர்கிட்ட என்னத்துக்கு ஸ்ட்ரைக்குன்னு கேட்டால் பொருளாதாரம் பத்தலை அதான் ஸ்ட்ரைக்கு ஆமாம் ஒரு பெரிசை படுத்த மூணு நாள் மூணு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு கடைப்பெறிக்காட்டி அந்த மாதிரி வருமா இல்லையா ஒரு அளவுக்குறை பொறுமையாக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அதுக்கு பஞ்சாயத்து பண்ணி விட்டாங்க பஞ்சாயத்து பண்ணி நீங்கள் த போதுமான ரசூலில் என்ன வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க என்ன தர முடியும்னு யோசிக்கணுமா இல்லையா நம்ம அல்லாவுடைய தூதர் என்பதற்கான வாழ்க்கை பெற்றுருக்கிறோம் மறுமை வெற்றிக்காகத்தான் அவரை நம்ம கணவராக ஏற்றுக்கொண்டு நினைத்திருந்தார்களே ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க எந்தளவுக்குன்னு சொன்னால் அல்லாகவே அதை வந்து கண்டிக்கிறான் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் கு யாயுன் நபியு நபியே குள்ளி அசுவாஜிக்க உங்கள் மனைமார்ட்டு போய் சொல்லிருங்க அவங்க காசு பணம் கூட கேட்குறாங்க உங்கள்ட்ட இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் தர இயலன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தர முடியுமோ அதில் வாழ்வதை விட்டுவிட்டு உங்கள்கிட்ட அதிகம் வேணுன்னு கேட்குறார்கள் உங்கள் மனைவிமாருக்கு சொல்லுங்கள் இன்குண் துண்ண துரிதனல் ஹயாத்த துன்யா ஊ இந்த துன்யாவுடைய வாழ்க்கையும் அதன் கவர்ச்சியும் நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் இப்போ ஆலையனை வாங்க உ குன்ன உங்களை அழகான முறையில் ச பொருளாதாரம் கொடுத்து ஒரு சரிகுண்ண சராகன் ஜமீலா அழகிய முறையில் விடுவித்து விடுறேன் விவாகரத்து பண்ணிவிட்டு இந்தா என்னால் என்ன என்ன முடியுமோ தந்து அனுப்பி வாங்க ஒயின் குண்துண்ண துரிதனாக ஒரு சூழகு ஒத்தாரல் ஆகிறா அல்லாவையும் ரசூலையும் ஆகிறத்தையும் நீங்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தீர்களே ஆனால் ஃபைனல்லாக ஆதலில் மோசனாத்தி மின்குண்ண அஜரன் அலையுமா உங்களில் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல மனைவிமார்களுக்கு மகத்தான கூலி அல்லாஹ் வச்சுருக்காண்டு அல்லாஹ் வந்து சொல்ல சொல்கிறான் ரசூல்லா கூப்பிட்டு சொல்லுவாங்க நீங்கள் கேட்குற மாதிரிலாம் எனக்கு தர முடியாது எல்லாம் அப்படி சொல்லிட்டான் யார் யாரை இந்த வாழ்க்கைக்கு விருப்பப்பட்டு இருக்கல இருங்க யார் யார் விருப்பமில்லையே போய்கிட்டேங்க சந்தோஷமான முறையில் நீங்கள் பிரிந்து சென்றுங்க என்று ரசூல் செல்லா அலசனை செய்கிறாங்க எல்லா மனைவி மாட்டே சொல்கிறாங்க ஆயிஷாட்டம் ஆட்டும் போது ஆரம்பிக்கிறாங்க ஆயிஷா எல்லாம் அப்படி போட்டான் உங்கள் ஸ்டேஜிக்கெல்லாம் உள்ள நான் கிடையாது எனக்கு என்ன தானே தருவேன் அல்லாவே சொல்லிவிட்டான் இந்த இதுக்கு உடன்பட்டு என் மனைவியாக இருந்தால் இருங்க இல்லைன்னா போங்க ஆனால் அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் உங்கள் வாப்பாடு போய் கேட்டுக்க அப்படின்ற அப்ப பக்கிட்ட கேட்டுக்கங்கிறாங்க ரசூர் செல்லாலே சொன்னோம் ஆனால் ஆயிசானே சொல்கிறாங்க உங்கள் விஷயத்தில் நான் அவ்வ வாப்பாட்டை என்னது கேட்கணும் கேட்க மாட்டேன் எனக்கு நீங்கள் தான் வேணும் துணியா எனக்கு வேணான்ட்டாங்க ஒவ்வொரு மனம் இதே பதிலாக சொல்லிட்டாங்க இது தெளிவாக சொன்ன பிறகு இதே பதிவு வே ரசூல்லா வேணான்றளவுக்கு வந்துடுவாங்கன்னு சிரிச்சிக்கிறாங்க அப்போ இது ரசூல் செல்லாத்துக்கு எவ்வளோ பெரிய கவலை ஏற்படுத்தும் அவள்கிட்ட இல்லைன்னு கொண்டு அந்த மனைவிமார்கள் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னால் சாதாரண மனுஷனை டார்ச்சர் பண்ணால் பரவாயில்ல அல்லாவுடைய உடைய தூதர்னு வழங்கி அவங்களுக்கு என்ன என்ன இருக்குதுன்னு வழங்கி வச்சிருக்கிறாங்க தொட தொடமாட்டாங்கன்னு விளங்கி வச்சுருக்குறாங்க அவங்க மக்களை ஏமாத்த மாட்டாங்கன்னு விளங்கி வச்சுருக்குறாங்க அவங்கள்ட்ட இருந்து அந்த ஆட்டுப்பண்ணையிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு மட்டும்தான் வாழ்க்கை நடத்துகிறாங்க அதில் என்ன கிடைக்குமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் இதை விளங்காமல் ஸ்ட்ரைக் பண்ண எப்படி இருக்குது ஒரு தடவை ஒரு மாத காலம் என்னெஞ்சுட்டாங்கன்னா அந்த மனைவி மாரோடைய டார்ச்சை தாங்க முடியாமல் ஒரு மாதத்துக்கு மனைவிட்டு நெருங்க மாட்டேன்ட்டாங்க ஒத்துரட்டைங் அல்லாமல் சத்தியமாக இதுக்கு பேர் ஈலாண்டு பேர் குறிப்பிட்ட நாளுக்கு நெருங்கலன்னு சொல்வதற்கு பேர் ஈலான்னு சொல்லுவாங்க ஒரு மாதம் வரைக்கும் நெரு பத்து நாளைக்கு நெருங்க மாட்டேன் அல்லாமே சத்தியம் எழுத்து இழுத்து மேலே சத்தியமாக பத்து நாளைக்கு நெருங்க மாட்டேன் மேலே சத்தியமாக ஒரு மா ஒரு மாதம் நெருங்க மாட்டேன் இப்படி சொல்லுவோம்ல இப்படியான விஷயத்து தான் ஈலா ரசூ ஒரு மாதம் நெஞ்சுட்டாங்க மனைவி விட்டு போட்டு மா ஒரு இது குடிசை போட்டு மேலே ஒரு பரன் போட்டு ஏறி உட்காந்துட்டாங்க ஒரு மாத காலம் மனைவி மாட்டேன் யாரும் தொடர்பு இல்லை இல்லை வீட்டுக்கு போகலை ஏன் இப்படி இருந்து முடிவு எடுத்தாங்க அவ்வளோ டார்ச்சர் அவ்வளோ அதை டென்ஷன் ஏற்படுத்தானே எடுத்து எடுத்துருக்குறாங்க அப்போ ரசூல்லாவுக்கு அப்படி மனைமாரி நமக்குலாம் அப்படின்னா ரசூல் செல்லாத எப்படி பண்ணி செஞ்சுருக்கிறாங்கன்னா நம்மள்ட்ட என்ன பெரிய பாராட்டக்கூடிய அம்சன்கிட்ட இருக்குது அல்லாவுடைய ரசூல்கிட்ட எல்லாமே நல்ல விஷயங்களாக இருந்தது எல்லாமே நற்குணம் அவங்கள்ட்ட எந்த மனைவியை கவனிப்பதில் எந்த உணரையும் குறைய சொல்ல முடியாது அந்த குறைய சொல்ல முடியாது அல்லாவுடைய ரசூலுக்கு அவங்க வந்து அந்த மனைவிமார்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டவங்க என்ன நாங்கள் இந்த மாதிரி அவங்க ஈழாக பண்ணாங்கன்னு பார்க்கணும் இன்னும் இது சம்மந்தமான சில கூடுதல் விவரங்களை இன்சாரலாம் நாளை பார்க்கணும் Allah